தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து தூத்துக்குடியைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினர் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்த சென்ற பொதுமக்கள் மீது காவல்துறை கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் பலியாகினர் இந்த சம்பவத்தின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அரங்கில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியான பதிமூன்று பேரில் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பதிமூன்று பேரின் புகைப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார்